அனைவருக்கும் வணக்கம். சற்று முங்களித்த முக்கிய அறிவிப்பின்படி மகளிர் உரிமை தொகை பெறாத நபர்களுக்கு தற்போது முக்கிய அறிவிப்பு. பல மகிழ்ச்சி தரும் செய்திகள் தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அதன்படி என்ன புதிய மாற்றங்கள், என்ன மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மார்க்கம் பாருங்க. உங்களுக்கு தமிழக அரசு பற்றியும் மகளிர் உரிமை தொகை ₹1000 பற்றி பல முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீழ இருக்கிற பட்டனை பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இப்போ ரீசெண்டாக தமிழக அரசின் மூலியமாக மகளிர் உரிமை தொகையாக ₹1000 செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதம் கொடுக்கப்பட்டார்கள். ஆனால் நவம்பர் மாதம் தீபாவளி பண்டிகைக்கு முன்கூட்டியே கொடுக்கப்படுவார்கள் அப்படின்னா மக்கள் எல்லாமே ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் 800,000 மேற்பட்ட நபர்கள் மீண்டும் மேல் முறையீடு செய்யப்பட்டதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அதன்படி நவம்பர் மாதம் அவர்களுக்கும் ₹1000 கொடுக்கப்பட உள்ளது என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தமிழக அரசு கொடுக்கப்பட்டனர். அதாவது 800,000 பேரில் யார் வந்து தகுதியான நபர்களோ அவர்களுக்கு கண்டிப்பாக நவம்பர் மாதம் ₹1000 கொடுக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டனர். அந்த நபர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் இன்று முதல் அவர்கள் மொபைலில் மெசேஜ் ஒன்று அனுப்பப்படுவாங்க. அதாவது இந்த விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளது அப்படின்னும் மெசேஜ் ஒன்று அவர்களோட மொபைலில் அனுப்பப்படுவாங்க. அதன்படி அந்த மெசேஜ் வந்த நபர்களுக்கு கண்டிப்பாக நவம்பர் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே ₹1000 கொடுக்கப்படும் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டனர். அந்த வகையில் 800,000 பேர் ₹1000 பெற தகுதியானவர்கள் என்றும் கண்டறியப்பட்ட நிலையில் அவர்களுக்கும் ₹1000 கொடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டனர். முதல் கட்டமாக இன்று முதல் அவர் மொபைல் மெசேஜ் அனுப்பப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி இன்று முதல் மெசேஜ் அனுப்பும் பணிகள் ஆரம்பமாகி உள்ளதாக தற்போது தமிழக அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் 5ஆம் தேதிக்குள்ளே கண்டிப்பாக ₹1000 கொடுக்கப்படும். ஆனால் தீபாவளி பண்டிகை நவம்பர் மாதம் 12ஆம் தேதி வர உள்ள நிலையில் கண்டிப்பாக ₹1000 நவம்பர் மாதம் 12ஆம் தேதிக்கு முன்பாகவே கொடுக்கப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். அதன்படி தீபாவளி பண்டிகைக்கு முன்கூட்டியே ₹1000 கொடுக்கப்படும் என தற்போது மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் கிடைத்துள்ளது. ஆனால் அதிகாரப்பூர்வ அறிவிப்பில் இன்னும் 2 முதல் 3 நாட்கள் வெளியாகும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். கண்டிப்பாக மேல் முறையீடு செய்த நபர்களுக்கு ₹1000 நவம்பர் மாதம் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அவர்கள் தகுதியான நபர்களாக இருந்தால் மட்டும் கண்டிப்பாக நவம்பர் மாதம் கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.